இப்போ ரீசெண்டா எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிறதுக்கு அவங்க டேபிளா இல்ல பெட்டா இல்ல தரையிலையா இப்படி எதுல தூங்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தனியார் பள்ளியோட நிர்வாகம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்க ஒரு குரூப்ல இந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அட என்னங்க சொல்றீங்க நம்ம ஒரு ஸ்கூல்ல எல்லாம் தூங்கவே விட மாட்டாங்களே லஞ்ச் பிரேக்கை முடிச்சுட்டு வந்து கண்ணு சொக்குதே அப்படின்னு உட்காந்துருந்தாலும் டீச்சர் போய் முகத்தை கழுவிப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க இதுல எங்கெங்க தூங்குறதுக்கு இவங்க ஃபீஸ் எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குது நம்ம ஊர்ல இல்லங்க இந்த ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருக்குது சைனால ஆமாங்க சைனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடுவுல ஒரு குறிப்பிட்ட டைம்ல தூங்கினாங்கன்னா அவங்க பிரஷரா இருக்கப்போ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நல்லா படிப்பாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது வருஷம் சைனாவோட கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனால இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் எல்லாத்திலுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க தூங்குறதுக்குன்னே தனியா ஒரு டைம் ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வகையில சைனால இருக்க நிறைய ஸ்கூல்ல இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நேரத்துல இப்போ ரீசெண்டா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மாணவர்கள்லாம் டைம்ல ஸ்கூல்லயே தூங்கினா இதுக்காக அவங்க தனியா ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்க குரூப்ல இவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அந்த மெசேஜ்ல குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டேபிள்ல தலை வச்சு தூங்கணும்னா இந்திய மதிப்புல ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கணும் அதே நேரத்துல ஸ்கூல்ல இருக்க தரையில படுத்து தூங்கணும்னா நாலாயிரத்தி ரூபாய் கொடுக்கணும் இல்ல ரொம்ப வசதியா பெட்ல படுத்து தூங்கணும்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பணம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதே நேரத்துல இந்த மெசேஜ பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆன பேரண்ட்ஸ் எல்லாம் ஒய் ஏன் இவ்வளவு பீஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல தூங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க தாராளமா வீட்டுக்கே போய் கூட தூங்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நிறைய பேர் சோசியல் மீடியால எல்லாம் இனிமே இந்த ஸ்கூல் ரெஸ்ட் ரூம் இல்ல மூச்சு விடுறது கூட பணம் சொல்லிப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம தினமலர் சேனல ஃபாலோ பண்ணுங்க